நான்காவது வீடியோவாக இது ஒரு மனப்படப்படல். தொல்காப்பியர் எழுதிய உயிர் வகை, தொல்காப்பியர் எழுதிய உயிர் வகை இது. இது மனப்படப்படல். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று 2, 4, 6, 7 அடிகள் இருக்குது. என் தொல்காப்பி எழுதியிருக்காரு. தொல்காப்பி உயிர் வகைன்ற கவிதையில் தொல்காப்பி எழுதியிருக்கார். இதை மனப்பம் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து இந்த இயல் நாளில் காட்சி கண்டு கவிஞர் எழுதுக. இதுவும் பார்த்துட்டு நல்லா எழுதி பார்த்துக்குங்க. இது வரலாம். இயல் 1, 2, 3, 4 இலையும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இதை பாருங்கள். நாயை மனிதன் ஆளுகிறான், மனிதனை இந்திர மனிதன் ஆளுகிறான் அப்படின்ட்டு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இதை படித்து எழுதி பார்த்துருங்க. ஆக எல்லாமே இயல் 1, 2, 3, 4 இயல்லையும் வினாக்கள் அமையும். ஏற்கனவே ஒரு சில நண்பர்கள், ஒரு சில நபர்கள், ஒரு சில மாணவ மாணவிகள் புத்தகம் வாங்கலை. ஒரு சில மாணவர்கள் கைடு தேவையில்லை. நான் முழுக்க முழுக்க ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன். நன்கு எழுதி, வார்த்தைக்கு வார்த்தை எழுதி இடவிட்டு எழுதுங்க. நல்லா எழுதுங்க. கையெழுத்து நல்லா இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஒரு முலான தேர்வு எப்படி எழுதுங்களோ அதே போல் எல்லாமே பப்ளிக் பட்சக்குள்ள பேட்டர்ன் தான். நன்கு எழுதுங்க. 100 மதிப்பெண்க்குள்ள வினாத்தல் அமையும். நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக 100க்கு 100 வாங்கிடலாம். நல்லா எழுதுங்க. அடுத்து நாளை மறுபடியும் நமக்கு ஒரு ரிவிஷன் இருக்குது. ஒட்டு மொத்தமாக தொகுத்து இயல் 1, 2, 3, 4 மறுபடியும் எல்லாம் தொகுத்து நாளை நெஞ்சிடலாம். ரிவிஷன் மறுபடியும் திருப்பி செஞ்சிடலாம். நன்றி.